ஆன்மீக தகவல். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் எடுத்துக்கிட்ட கேள்வி, யோகம் என்றால் என்ன? திரும்பவும் சொல்கிறேங்க, யோகம் என்றால் என்ன? இந்த கேள்விக்கான ஆன்மீக விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் தோஷம் அப்படிங்கிற மூன்று எழுத்து இருக்கும். அந்த ஜாதகத்தில் யோகம் அப்படிங்கிற மூன்று எழுத்தும் நிச்சயமாக இருக்கும்னு நம்ம கடந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி இந்த யோகம்னா என்ன, எந்த மாதிரி ஜாதகத்தில் நம்ம யோகத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி நீச்சம் பெறாமல் இருக்கிறாங்களோ அந்த ஜாதகம் யோக ஜாதகம். எந்த ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி பாவ கிரகத்தோடு சேராமல் அல்லது பகை வீட்டில் இல்லாமல் இருக்குதோ அதுவும் ஒரு யோக ஜாதகம். எந்த ஒரு ஜாதகத்தில், அதாவது கேந்திராதிபதி 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய கேந்திராதிபதிகள் நீச்சமடையாமல் பகை வீட்டில் இல்லாமல் இருக்குதோ அந்த ஜாதகமும் ஒரு யோக ஜாதகம்தான். எந்த ஒரு ஜாதகத்தில் ராசி அதிபதி நீச்சம் பெறாமல் பகை வீட்டில் இல்லாமல் இருக்காரோ அந்த ஜாதகம் யோக ஜாதகம்தான். எந்த ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோணாதிபதிகள் நீச்சமடையாமல் பகை வீட்டில் இல்லாமல் வலுவாக இருக்கிறாங்களோ அந்த கிரகமும் அந்த ஜாதகமும் யோக ஜாதகம்தான். எந்த ஒரு ஜாதகத்தில் 4 மூல கிரகங்களில் வந்து வலிமையான கிரகங்கள் அல்லது சுப கிரகங்கள் இருந்துகிட்டு இருக்குதோ அந்த ஜாதகம் கிரக மாளிகை யோகமுள்ள வலிமையான ஜாதகம்தான். இந்த மாதிரி யோகம் அப்படிங்கிறது 1200 யோகம் இருந்துகிட்டு இருக்குதுங்க, ஜாதக ரீதியாக சாஸ்திர ரீதியாக. ஆனால் சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய இத்தனை யோகங்களும் ஒரே ஜாதகத்தில் வர்றதுக்கில்லை. ஒரு ஜாதகத்தில் 5 அல்லது 6 யோகங்கள், ஒரு சில ஜாதகங்களில் 7 யோகங்கள் கூட இருக்கக்கூடிய அமைப்பை நம்ம பார்க்க முடியுது. நிறைய பேர்த்துக்கு யோகம் இருக்குதுங்க, ஆனால் அந்த யோகமான திசா காலங்கள் வந்து இவருடைய ஆயுள் காலத்தில் வாராமலே போயிடுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்துகிட்டு இருக்குது. அப்படி உள்ள ஜாதகத்துக்கு இந்த யோக திசை வாராமல் இருந்ததுன்னு வைங்களே, உங்களுடைய ஜாதகத்தில் யோகம் இருந்து அந்த யோகங்களுக்கான கால நேரங்களோ யோக திசைகளோ வராமல் இருந்தது அப்படின்னா, அந்த யோகத்திற்குண்டான பரிகாரங்களை நம்ம செய்யும் பொழுது உபகாரமான யோகங்களை உன்னதமாக சந்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் விளக்கமாக எடுத்து கொடுத்துருக்குறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, பெத்தவங்களோ மற்றவங்களோ புத்தகமோ அல்லது தத்துவமோ கொடுக்க முடியாத மனோதைரியத்தை ஆன்மீகம் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு பண்ணி மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.